மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர், குரூப் டூ, குரூப் த்ரீ அந்த தேர்வுகளுக்கான தமிழ் பாடத்திலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் பாடத்தில் வந்து நமக்கு மூன்று பகுதி இருக்குது. ஒன்று இலக்கணம், ரெண்டாவது இலக்கியம், மூணாவது தமிழ் அறிஞர்களும் தொண்டும். சரியா? இப்போ தமிழில் வந்து மூன்று பகுதி இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இலக்கணத்தில் ஒரு 30, 32, 34, இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 35 க்வெஸ்சன், அது மாதிரி தமிழர்கள் தொண்டும்லேருந்து அதுலேயும் 25 க்வெஸ்சன்லேருந்து 35 க்வெஸ்சன், டோட்டலாக நமக்கு 100 க்வெஸ்சன். சரியா? இதில் இலக்கியம், தமிழர்கள் உரைநடை அப்படிங்கிறது நம்ம புக்கில் படிச்சுக்கலாம். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நம்ம புக்கில் படித்தோம்னா தெரிஞ்சிடும். இலக்கணம் மட்டும், இந்த பகுதி மட்டும் நம்ம கவனமாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்பென்னாக பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இப்போ தமிழ் இலக்கணம் அப்படின்னு போகலாம். பொதுவாக ஒரு மொழி அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று இலக்கணம் இருக்கும், ரெண்டாவது இலக்கியம் இருக்கும். ஒரு மொழி அப்படின்னாவே இலக்கணம் ஒன்று, இலக்கியம் ரெண்டு. இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஒரு மொழின்னு நம்ம சொல்லணும். சரி, இப்போ தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஒன்று இருக்குது, இலக்கியம் இருக்குது. சரி, இலக்கணம்னா என்ன? ஒரு மொழியை வந்து தவறில்லாமல் பேசணும், தவறில்லாமல் எழுதணும், அதுக்கு பயன்படுவது இலக்கணம். இந்த இலக்கியம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, இலக்கணத்தை பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, கலாச்சாரம், கல்வி, வீரம், இது எல்லாமே சொல்கிறது தான் இலக்கியங்கள். அப்போ இலக்கணம் வந்து தவறில்லாமல் பேசுவதற்கு, எழுவதற்கு பயன்படும். அந்த இலக்கணத்தை பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை சொல்லுவது இலக்கியம். சரியா? இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம இலக்கணம் மட்டும் இன்னைக்கு பார்க்குறோம், மற்ற அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் க்வெஸ்சன் கேட்பாங்க. சாதாரண க்வெஸ்சன் தான், 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். 1 எழுத்து இலக்கணம், 2வது சொல் இலக்கணம், 3வது பொருள் இலக்கணம், 4வது யாப் இலக்கணம், 5வது அணு இலக்கணம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். இதில் பொருள் இலக்கணம் மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும், மனப்படம் பண்ணி படிக்கிற மாதிரி வரும். மற்ற பகுதிகள் எல்லாமே புரிஞ்சு தான் படிக்கணும். சரியா? இதில் இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸி. இந்த பொருள் இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு எந்த கிளாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, 9th 10th ரெண்டு பாடம், இது ஒரு பாடம், அது ஒரு பாடம். சரியா? பொருள் இலக்கணம் மற்ற 4 பகுதியுமே எல்லா புக்கிலுமே ஸ்ப்ரெட் ஆகி கொடுத்துருப்பாங்க.